தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நமது இணைய பயன்பாட்டை அதிகரிக்கிறது. மேலும் உலகளாவிய மொழிகளில் பெரும்பாலானவை டிஜிட்டல் சகாப்தத்திற்கு தங்களை தழுவின. இருப்பினும் பல பிராந்திய ஆதாரமற்ற மொழிகள் மொழி தொழில்நுட்பத்தில் முன்னேற்றங்கள் இன்னும் இல்லாததால் சவால்களை எதிர்கொள்கின்றன. அத்தகையோர் மொழி குடும்பம் திராவிட தமிழ் மொழிகளின் குடும்பம். திராவிடம் என்பது சமஸ்கிருதத்தில் உள்ள தமிழ் மொழிகள் அல்லது தமிழ் மக்களுக்கான பெயர். தற்போதைய அனைத்து திராவிட மொழிகளும் பழைய சமண, பிராமணிய மற்றும் தமிழ் கிளைகளாக அழைக்கப்பட்டன என்று புத்த இலக்கியம் கூறுகிறது. தமிழ் மொழி பேச்சாளர்கள் முதன்மையாக தென்னிந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், நேபாளம், பாகிஸ்தான், மலேசியா மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளில் மட்டுமின்றி உலகளவிலும் காணப்படுகின்றனர். 4500 ஆண்டுகள் பழமையான மற்றும் மில்லியன் கணக்கான பேச்சாளர்களால் பேசப்படும் தமிழ்மொழி பேச்சு மற்றும் இயற்கையான மொழி செயலாக்கத்தில் குறைவான ஆதாரங்கள் உள்ளன. கீழடி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகியவற்றில் மட்பாண்டங்கள் மற்றும் குகை சுவர்களில் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்தியாவின் தமிழ்நாட்டின் பகுதிகள் தமிழ் எழுத்துக்களில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ் மொழிகள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. தெற்கு, தென் மத்திய, மத்திய மற்றும் வடக்கு குழுக்கள். அணுகல் மற்றும் மொழி வளர்ச்சியை மேம்படுத்த திராவிட தமிழ் மொழிகளின் ஒரு மொழி பேசுபவர்களுக்கான தகவல், பேச்சு அவசியம் மற்றும் மொழிகள் தொழில்நுட்பங்கள் முக்கியமானவை. இந்த ஆராய்ச்சி கூடமானது திராவிட மொழிகளை அழிவிலிருந்து காப்பாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. திராவிட மொழிகளுக்கான பேச்சு மற்றும் மொழி தொழில்நுட்பங்கள் குறித்த முதல் கூடம் இதுவாகும்.